அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். ரேகியில் தெய்வீக கலைகள், தெய்வங்கள், தெய்வ சக்திகள் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரேகி சக்தி என்பது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதங்கள் தெய்வ சக்திகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அந்த தெய்வ சக்தி எங்கிருக்கிறது என்று ஒரு கதையாக இப்போது பார்க்கலாம். கடவுளை காண வேண்டும் என்ற ஆசை மனதில் வந்தது. அன்பர்கள், நண்பர்கள், இன்னும் இருப்பவர்களிடம் எல்லாரிடமும் நான் விசாரித்தேன் கடவுள் எங்கே என்று. ஊர் எல்லையில் உள்ள ஒரு மலை மீது இருக்கிறார் கடவுள் என்று தகவல் கிடைத்தது. வெறும் கையோடு போகாதே, ஏதாவது கொண்டு போ என்றார்கள். இருந்ததை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் மலையை பார்த்து. மலைத்து நின்றேன் மலை அடிவாரத்தில். ரொம்ப உயரமாயிருக்கிறதே, ஏற முடியுமா என்னால் என்று மலைத்து நின்றேன். மலையை சுற்றிலும் பல வழிகள் மேலே போவதற்கு. அந்த வழி ஒவ்வொன்றாக நான் ஆராய்ந்து பார்த்தேன். முதல் வழி அமைதியான வழி. ஆஹா, எவ்வளவு அற்புதமான வழி! அடுத்து ஆடம்பர வழி, அதற்கடுத்து பக்தி வழி, அதற்கடுத்து தியான வழி, அதற்கடுத்து சாஸ்திர வழி, அதுக்கடுத்தது சம்பிரதாய வழி, அதுக்கடுத்தது வழிபாட்டு வழி, அதுக்கடுத்தது மந்திர வழி, அதுக்கடுத்தது தந்திர வழி, அதற்கடுத்தது எந்திர வழி, அதுக்கடுத்தது கட்டண வழி, அதுக்கடுத்தது கடின வழி, அதுக்கடுத்தது சுலப வழி, அதுக்கடுத்தது குறுக்கு வழி, அதுக்கடுத்தது துரித வழி, அதுக்கடுத்தது சிபார்சு வழி, அதுக்கடுத்தது பொது வழி, அதுக்கடுத்தது பழைய வழி, அதுக்கடுத்தது புதிய வழி என்றும் இன்னும் கணக்கிடங்காத வழிகள் கடவுளை காண. அடேங்கப்பா, எத்தனை வழிகள்! ஒவ்வொன்றிலுக்கும் ஒரு ஒரு வழிகாட்டியா? கண்டுகொள்ளவில்லை சில வழிகாட்டிகள். என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கினர் சிலர். நான் கூட்டிக் கொண்டு போகிறேன், வா, கட்டணம் தேவையில்லை, என் வழியில் ஏறினால் போதும். எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் எனக்கு என கைப்பிடித்து இழுத்தனர் சிலர். மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம், உனக்கு பதில் நான் போகிறேன், கட்டணம் மட்டும் செலுத்து என்றனர் சிலர். பார்க்கணும், அவ்வளவுதானே, இங்கிருந்து காட்டுகிறேன் பார், அது போதும், இதெல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் என்று ஆணவத்துடன் சிலர் சொன்னார்கள். அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது, உன்னால் ஏற முடியாது, தூரம் அதிகம், திரும்பிப்போ என்று சொன்னனர் சிலர். அவரை எதுக்கு பார்க்கணும், பார்த்து ஆகப்போவது என்ன? அதாவது தைரியம் இல்லாதவர்கள் சிலர் இதை சொன்னவர்கள். உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை, ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு வழிப்பாதை. ஒரு முறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது, அப்படியே போக வேண்டியதுதான். இதை காட்டி பயமுறுத்தினர்கள் சிலர். சாமியாவது பூதமாவது, அது வெறும் கல், அங்கே ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வெட்டி வேலை, போய் பிழைப்பை பார், பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சிலர். என்ன செய்வது, ஏறுவதா அல்லது திரும்பி போவதா? குழம்பி நின்ற என் முன்னால் வயதான கிழவி மெலிந்த கரங்களை நீட்டி, பசிக்குது ஐயா, சாப்பிட ஏதாவது கொடு என்று கேட்டாள். கடவுளுக்கென்று கொணரப்பட்டதை அந்த கைகளில் வைத்தேன். மகராசனாக இரு என்று வாழ்த்தினாள். வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன். நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த பூஞ்சை அடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள். இங்கே என்ன செய்கிறீர் என்று நான் கடவுளை கேட்டேன். நான் இங்கே தானே இருக்கிறேன், அப்போது அங்கிருந்து யார் பேசுவது? மலை உச்சியை காட்டினேன். ஆம், அதுவும் நான் தான், இங்கேயும் இருக்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன், எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான்? இங்கே என்னை காண முடியாதவர்கள் அங்கே வருகிறார்கள் சிரமப்பட்டு. ஆனால் திணறினேன், இது உனது உருவம் இல்லையே. அதுவும் எனது உருவம் இல்லை என்று கடவுள் சொன்னது. எனக்கென்று தனி உருவம் இல்லை, நீ என்னை எதற்காக எதில் காண்கிறாயோ அது நானாகவே இருப்பேன். அப்படியானால் பசித்த வயிறோடு கை நீட்டியவளும் அதுவும் நான் தான், உனக்கு உணவளித்தவனும் நானே, வாழ்த்திய கண்களின் உனக்கு தெரிபவனும் நானே, தருபவனும் நானே, பெறுபவனும் நானே, நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன். என் தரிசனம் பெற கண் தேவையில்லை, மனம் இருந்தால் மட்டும் போதும். அப்போ உங்களை பார்க்க மலை ஏறு வேண்டாம் என்கிறீர்களா? குழப்பத்துடன் கேட்டேன். தாராளமாக ஏறிவா, அது உன் விருப்பம், அங்கும் நான் இருக்கிறேன், இங்கும் வந்தாலும் என்னை பார்க்கலாம். புரியாமல் முழித்தேன். கடவுளே என்று தன்னிச்சையாக மனம் அழைத்தது. கடவுள் சொன்னார், என்னை புரிந்து கொள்வதும் பார்ப்பதும் அவ்வளவு கடினம் அல்ல,
உனக்காக மட்டும் நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேற உச்சிக்கு வர வேண்டாம். பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இங்கிருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் என்று சொல்லி புன்னகைத்தார் கடவுள். அற்புதமான பதிவு. இப்போதுதான் பகவத்கீதையில் கண்ணபிரான் சொன்னான், மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். இந்த வரிகளினுடைய அர்த்தம் இப்பொழுதுதான் எனக்கும் புரிந்தது, உங்களுக்கும் புரிய வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு நன்றாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே.